ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம அருமையான சுவையான வாழை மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த வாழை மீன் செய்கிறதுக்கு நம்ம இப்போது 3/4 kg வாழை மீன் வாங்கி வாஷ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இந்த வாழை மீனில் பார்த்திங்கன்னா முள் ஜாஸ்தி இருக்கும், அதனால் இது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப பொறுமையாக தான் உட்காந்து சாப்பிடணும். இப்போ இந்த வாழை மீன் செய்கிறதுக்கு நம்ம வேண்டிய மசாலா பொருளெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம தனியாக பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தேங்காய் 4 பீஸ் எடுத்து அதையும் தனியாக பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம பூண்டு பல் 10 சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாம், இது கூட தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்னதாக இருக்குது, அதனால 2 சேர்த்துக்கலாம். நம்ம 2 கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது கூட மஞ்சள் தூள் அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நமக்கு அதில் போட்டிருக்கிறதுனால அது நல்லா வந்து அரைப்பட்டுரும், அதனால் தண்ணி வந்து நம்ம தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ புளி 1 லெமன் சைஸ் புளி வந்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மண்சட்டி வச்சுருக்கோம், வச்சுட்டு இதில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும். இது கூட சீரகம் 1/4 டீஸ்பூன். இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இதை சேர்த்துருக்கோம். இதில் பூண்டு 10 பல் பூண்டு இடித்து நம்ம அதில் சேர்த்துருக்கோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம், கண்ணாடி இப்போ தான் வரட்டும். இது இப்போ இது கூட கட் பண்ண தக்காளி 2 சேர்த்துக்கலாம், சின்ன சைஸ் தக்காளி தான் அதனால 2 சேர்த்துருக்கோம். பெருசாக இருந்தால் 1 சேர்த்தா போதும். இப்போ இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு இதை போட்டுட்டு இந்த அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துட்டு தேங்காய் 4 பீஸ் தனியாக நம்ம அரைச்சி அதையும் இது கூட சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம அரைச்சிருக்க தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துட்டு கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். வாழை மீன் குழம்பு நம்ம தேவையான தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீன் துண்டுகளை கொஞ்சம் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம மீன் துண்டுகளை சேர்க்க போகிறோம்.
இப்போ இந்த மீன் துண்டுகளை நம்ம இது கூட சேர்த்துட்டு 20 minutes 20 நிமிஷம் நம்ம இதை வந்து அப்படியே நம்ம மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். 20 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து மீன் குழம்பு நல்லா மீன் வெந்து குழம்பும் வந்து நல்லா வத்தி நமக்கு அந்த ஒரு பக்குவமான நம்ம குழம்பு வந்து வந்துடும். பாருங்க, இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சா போதும். நடுவில் எடுத்து கூட நம்ம வேணும்னா கூட ஒரு முறை நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் சைட்லலாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டதுனால இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்க, கரெக்டாக நம்ம எவ்வளோ குழம்பு கலந்து வச்சோம், இப்போ நல்லா அது வந்து 20 நிமிஷத்தில் நமக்கு கரெக்டாக குழம்பு ரெடி ஆகி வந்துருச்சு. மீன் துண்டும் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா மணமாக இருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான வாழை மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.